கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நிகழ்வை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் மரியா என்பவர் வசித்து வந்த அவருக்கு யோசேப்பு என்பவருடன் திருமண ஒப்பந்தம் ஆகியிருந்தது. ஒரு நாள் வானதூதர் யோசேப் மரியாவுக்கு தோன்றி, மரியாலே, நீ ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாய் என்று கூறினார். அதற்கு மரியா, அது எப்படி நிகழும், நான் தான் கன்னியாயிற்றேன் என்று கூறினார். அதற்கு வானதூதர், உன்மேல் தூய ஆவி நிழலிடும், உனக்கு பிறக்க போகும் குழந்தை தாவீதின் அரியணையில் வீற்றிருக்கும் என்று கூறினார். மறுநாள் மரியா நடந்த நிகழ்வை யோசேப்பிடம் கூறினார். அதை கேட்டதும் யோசேப்பு சற்று குழப்பத்திலே இருந்தார். ஒரு நாள் வானதூதர் யோசேப்புக்கு தோன்றி, யோசேப்பே, உன் மனைவியான மரியாவை ஏற்றுக்கொள், அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவள் மேல் கருவுற்றி இருப்பது தூய ஆவியால்தான் என்று கூறினார். யோசேப்பும் மரியாவும் திருமணம் செய்து கொண்டனர். ஒரு நாள் யோசேப்பும் மரியாவும் யோசேப்பின் சொந்த ஊரான பெத்தலகேமிற்கு சென்றனர். அங்கேதான் மரியாவின் பேறுகாலம் நெருங்கியது. இடம் கிடைக்காமல் திரிந்து அலைந்து ஒரு மாட்டு தொழுவத்தில் தங்கினார். அங்கேதான் நம் மெசியாவான இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த நாளை தான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் நன்றி.